மின்சார வாகன உற்பத்தி மின்னணு கழிவு மேலாண்மையில் புதுமையான திட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் பங்கேற்று பேசினார். அப்போது இந்த ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் சூரிய சக்தித்துறை, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்திய பொம்மைகளுக்கு நாம் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பை பெற்றுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மூன்றாவது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சூழலை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். தொலைநோக்குடன் கூடிய உள்கட்டமைப்பு மேம்பாடு என்பது மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் கூறினார். மருத்துவ அறிவியல் துறையும் தற்போது தொழில்நுட்பத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். फ्रेंड्स, इस बार हमारे बजट में सनराइज सेक्टर्स पर खास जोर दिया गया है. आर्टिफिशियल इंटेलिजेंस, जियो स्पेशल सिस्टम्स, ड्रोन से लेकर सेमीकंडक्टर्स और स्पेस टेक्नोलॉजी तक, जीनोमिक्स, फार्मास्यूटिकल्स और क्लीन टेक्नोलॉजी से लेकर 5G तक, ये सभी सेक्टर्स आज देश की प्राथमिकता है. बजट में सनराइज सेक्टर्स के लिए थीमेटिक्स फंड को भी प्रमोट करने की बात कही गई है.